So guys, நேத்து லியோ படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து பார்த்தனோ ஒரு வீடியோ ஒன்னு மனோஜ் பிரமுகம் ஹம்சா ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. லியோ படத்துல வீராபிட்டர் எக்ஸல் அப்படிங்கற ஒரு கேமராவை இன்ட்ரோ듀ஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கற மாதிரி பார்த்திருந்தோம். இது மோஸ்ட்லி பார்த்தனா ஹாலிவுட் படங்கள தான் யூஸ் பண்ணுவாங்க. அத பார்த்தனா ஃபர்ஸ்ட் டைம் வந்து தமிழ் சினிமால லியோ படத்துக்குள்ள இவர் இறக்கி இருக்காரு. ஒரு மிகப்பெரிய வார்க்கு தயாராகுங்க அப்படிங்கற மாதிரியும் பார்த்தனா அந்த வீடியோல மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அதுலயே நமக்கு தெரிஞ்சு போச்சு ஒரு மிகப்பெரிய ஃபைட் சீக்வென்ஸா ஷூட் பண்ண போறாங்க அப்படினு. இப்போ அந்த ஃபைட் சீக்வென்ஸ் பார்த்தனா எது அப்படிங்கற மாதிரி பார்த்தனா ஒரு நியூஸ் வந்து சோஷியல் மீடியாஸ்ல வெளிய வந்திருக்கு. விக்ரம் படத்துல இன்டர்வல் ஃபைட் சீக்வென்ஸ் பார்த்தனா மொக்கோபோட் அப்படிங்கிற ஒரு கேமராவை யூஸ் பண்ணி ஷூட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி லியோ படத்தோட இன்டர்வல் ஃபைட் சீக்வன்ஸ்க்காக தான் பார்த்தோம்னா இந்த கேமராவை உள்ளே இறக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் விக்ரம் படத்தோட கிளைமேக்ஸின் பார்த்தோம்னா எந்தளவுக்கு கூஸ்பம்ஸான மூமெண்ட்டாக இருந்துச்சோ அதையும் தாண்டி பார்த்தோம்னா இன்டர்வல் சீன் வந்து லியோ படத்தில் லோகேஷ் கனகராஜ் பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அன்பரி மாஸ்டர்ஸ் தான் பார்த்தோம்னா இதுக்கு ஸ்டண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால் நம்ம வேற லெவலில் எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடி பீஸ்ட்லேயே பார்த்தோம்னா தளபதிக்கு ஸ்டண்ட் சீக்வன்ஸ் எல்லாம் வேற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த படம் ஒரு பேரண்டே ஃபிலிம் அப்படிங்கிறதுனால அதையும் தாண்டி தான் இருக்க போகுது. ஒரு படத்துக்கு இன்டர்லவன் கிளைமேக்ஸ் இந்த ரெண்டுமே பார்த்தோம்னா மிக முக்கியமான சீன்ஸாக பார்க்கப்படும். அந்த வகையில் லோகேஷ் அவரோட படங்கள் எல்லாத்துலையுமே பார்த்தோம்னா சூப்பராக தான் கொடுத்துருக்காரு. லியோவில் அதையும் தாண்டி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த ராப்டர் கேமரா யூஸ் பண்ணி பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஷூட் பண்ண போகிறாங்க. அது இன்டர்வல் ஃபைட் சீக்வன்ஸாக தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தகவல் கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனல் பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.